சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. நம்முடைய கிறிஸ்தவ மதம் என்பது ஒரு தத்துவ விஞ்ஞானி இப்படியாக சொன்னார், ஒரு குருடன் ஒரு இருட்டறைக்குள்ளே அங்கே இல்லாத கருப்பு பூனையை தேடுகிறதான் மதம் என்று சொன்னார். A blind man seeking for a black cat in a dark room when the cat is not there. A blind man seeking for a black cat in a dark room when the cat is not there. ஒருவேளை அவனுடைய இந்த தத்துவ கூற்று உலகத்தில் உள்ள மற்ற மதங்களுக்கு பொருந்தலாம், ஆனால் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் இது குருடர் கருப்பு பணியை தேடுகிற ஒரு மதம் அல்ல. இயேசு சத்தியத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லவில்லை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth will set you free. The knowledge of the truth is very, very important. எப்படி ஆகிலும் நாம் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். சத்தியம் என்றாலே அந்த வடமொழி சொல்லினுடைய பொருள் மிக அருமையானது. சத் என்றால் மாறா தன்மை உடையது. இடங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், வேஷங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், சத்தியம் மாறாது. அது மாறுமானால் அது சத்தியம் அல்ல. காலத்துக்கு காலம் ஒன்று மாறுமானால் அந்த கொள்கைக்கு பெயர் சத்தியம் அல்ல. இடத்துக்கு இடம் ஒரு கொள்கை மாறுமையானால் அந்த கொள்கைக்கு பெயர் சத்தியம் அல்ல. எந்த ஒரு உபதேசம், எந்த ஒரு கொள்கை, எந்த ஒரு தாற்பரியம் காலத்தாலும் சூழ்நிலைகளினாலும் மாறா தன்மை உடையதாக இருக்கிறதோ அதற்கு பெயர்தான் சத்தியம்.